காலைக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு நாட்டு நடப்பு அரசியல் அரட்டையிலே, இதுமே சமூக பொருளாதார அரசியல் அரட்டை என்று ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அரசியல் அரட்டையாகவே போய்கொண்டிருக்குது என்றபடியா, பட் அது அரசியல் அரட்டைன்னே நாங்கள் அழைக்கிறது கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைகள் இல்லாட்டில் உண்மையாக முக்கியமாக டீகோட் பண்ண வேண்டிய சமூக பொருளாதார விஷயங்கள் இருந்தால் அதை இதுக்குள்ளே கொண்டு வரலாம். மற்றபடி அரசியலில் நிறைய இன்னொரு விஷயம் இருக்கு, நாங்கள் அது எல்லாத்தையும் பேசி ஒவ்வொரு நாளும் கூட பதிவுகளை போடலாம், பார்க்கணும்ன்றது. கிழமைக்கு ரெண்டு நாள் போடுறத பாக்குறது என்றதுல இருக்கிற இல்ல, அதுமே அந்த டைம் லென்த்ன்றது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. பட் ஆனாலும் இல்லாட்டில் இது எழுத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஷோர்ட்டா காய்ச்சிட்டு போயிட்டோம்னு சொன்னா இதை பத்தி எழுத்தா எழுதி முடிச்சுட்டு போற மாதிரியானது இருக்கும், சரியான விளக்கங்கள் இருக்காது. அதனால தான் மற்றது ஒரு சுவாரஸ்யம் இல்லாம போயிடும், போர் அடிக்கிற மாதிரி. இது மற்றது என்ன சொல்றது, அரட்டையாண்டு பேர் வச்சுட்டு நாங்க இதை விட ஷோர்ட்டா செய்யவும் இல்லாது, மேடை பேச்சு மாதிரியோ மேடை பேச்சு மாதிரியோ இல்லாட்டி லெக்சர்ஸ் மாதிரியோ கடை ரெண்டு சப்ஜெக்ட் சொல்லி பிடிச்சிட்டு போகலாது. இன்றைக்கு நான் நினைக்கிறேன், இன்றைக்கு கடந்த 19ஆம் தேதி நடந்த தமிழரசு கட்சியின் பொதுக்குழு கூட்டம், மத்திய செயற்குழு கூட்டம், அதுவும் நிறைய ரெண்டு மூன்று டாபிக்ஸ் காய்ச்சிருக்கீங்க. அதுல ஒரு டாபிக் நாங்கள் ஏற்கனவே காய்ச்சிட்டோம், இந்த பொது வேட்பாளர் தொடர்பான விஷயங்கள் வந்து எதிர்பார்த்த பரபரப்பு இல்லாமல் உண்மையா நாங்கள் இத அந்த அந்த விஷயம் நாங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி இருக்கிறோம். பரபரப்பான முடிவு தானது, ஆனால் இல்ல நாங்கள் அங்க வந்து நாங்கள் உண்மையா சொல்லியிருக்கிறோம், சுமந்திரனுக்கான ஒரு சவாலா இருக்கும் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறதா இல்லையான்றது. கிட்டத்தட்ட அந்த தேர்தல் கட்சி உட்கட்சி தேர்தலுக்கு பிறகு அவர் தன்னை ப்ரூவ் பண்றதுக்கோ இல்லாட்டி தன்னை கட்டிக்காரன் காட்டுறதுக்கான ஒரு களமா இருக்கும்னு சொல்லி, ஆனா இப்படி சப்பண்ண முடிஞ்சு போச்சு. முடிவு இதே தவிர அங்கே வாத பிரதிவாதங்கள் முடிவுகள் வாக்கெடுப்பு அந்த லெவலுக்கு சோதிச்சது அந்த கூட்டத்துல வாயப்பட்டிருந்தா அதுக்கு அரசியல்வாதி எப்பொழுமையான அரசியல்வாதி, அதான் சந்திரமுகியா வாழ்ந்த மாதிரி அரசியல்வாதியா வாழ்ந்துட்டாரு சொல்லி வாய்க்கால் கஞ்சி வாய்க்கால ஒட்டி தேசிய அரைக்க அது இது சொல்லி பரபரப்பு. ஊடகவியலாளர் பத்தியில வந்து அது ஒரு பரபரப்பாகவும் அரசியல் ஸ்ட்ராட்டஜியில மாற்றமா பாக்கல. இப்ப சில விஷயங்கள்ல அவர் என்ன சொல்றாரு, இல்ல அது எல்லாமே அது பார்வைதான் நினைக்கிறேன். அவர் இதுக்கு முதல்லயும் அவர் முள்ளிவாய்க்கால் கஞ்சி இருக்கிறாரு, இதுக்கு முதல்லயும் அவர் இருக்கிறாரு, இவன் முள்ளிவாய்க்கால் நினைவு தினங்களுக்கும் எப்பவுமே போயிருக்கிறார் எல்லா காலங்களையும் ஆரம்பத்துல. இல்ல அதுதான் தேசியம், திடீர் தேசியம் என்றதான் நான் இந்த மூவா பாக்கல. நான் எப்படி அந்த தோட்டப்பாடம் என்ன துரோகி என்று கட்சி உள்ளே முத்திரவுத்தி வச்சிருந்த தேர்தலுக்கு பிறகு அவர் அவர் எதை எதை செய்தாலும் அது வழக்கமானதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு படி சிறப்பு பார்க்கப்படுது. நானும் அதெல்லாம் சொல்றேன், நான் திடீர் தேசியமாகவோ அப்படியான நிலைப்பாடா பாக்கல, இவருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா பாக்கல. இதுக்கு முதல் என்னன்னு சொன்னா அறிக்கப்படுவார், அது விமர்சிக்கப்படும், மிக மோசமாக விமர்சிக்கப்படும். இவர்கிட்ட நேரடியா கேட்டா இது நான் இதுக்காக தான் சொன்னா நீங்களே இப்படி புளியார்த்தம் விளங்குறீங்களு சொல்லி இந்த கோர்ட்ஸ்ல காய்க்கிற மாதிரிதான் சொல்லுவார். இல்ல தர்க்கவாதம் புரிய வேலையை தவிர அந்த அதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள்தான் அதை கொண்டு போறாக்கள் எப்படி கொண்டு போயினும் அதுக்கே இடம் கொடுக்கறோம்னு யோசிக்க மாட்டேன். இந்த முறை தான் அந்த அந்த இதை கொஞ்சம் சுதாரிச்சிருக்கிறாரோ, அதெல்லாம் அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்றது பாத்தீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் எல்லாரும் அதை ஃபீல் பண்ணிடுறாங்க. அப்ப அவரே கூட அப்படித்தான் யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நானா வாய திறந்தா எல்லாத்தையும் எந்த தலையில கட்டி முடிச்சிருவாங்களோ அதனால போத்தி கொண்டு பேசாம இருக்கணும்னு வச்சிருப்பாரு. அப்ப அதனால அது அது ஒரு பரபரப்பாக இல்லாட்டில் இன்னொரு சவாலாக வாக்கெடுப்பு வரைக்கும் போகலாம்ன்ற அளவுக்கு யோசிச்சிருந்தாங்களா, அது அது சப்பண்ண முடிஞ்சது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தா அப்படின்னு நாங்க காய்ச்சபடியெல்லாம் அதை போகாமல் உண்மையா இந்த மத்திய செயற்குழு கூட்டத்தின் மிக முக்கியமான அஜெண்டாஸ்ல உண்டு இந்த வரப்போற கட்சியின் வழக்குகள் சம்பந்தமானது, அது என்ன மாதிரி போயிருக்குது என்ற ஒரு நிலப்பாடு இருக்குது. அதுவும் ஒரு தரகாரணமா முடிவு நடத்திருக்கிறோம்ன்றத அறியக்கூடியதா இருக்கு. சும்மா நீங்களா பத்தி சொல்லலாம், கட்சி அது அந்த கூட்டம் தொடங்கினோடனே அதை பத்தி தான் பேசியிருக்கிறோம், கட்சி வழக்குகளை எப்படி முடிவுக்கு கொண்டு வர்றது என்றத பற்றி. இந்த இதுக்கு முதல் ஒரு சின்ன விஷயத்த பத்தி சொல்ல வேணும், அந்த பின்னணியை பற்றி என்ன அதை சொன்னா தான் இந்த வழக்கத்துல கதைக்கப்பட்டது. அந்த வழக்க திருவோணமலையில
தமிழரசு கட்சிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கிற பரான்ற திருவண்ணாமலை கிளை உறுப்பினர் வந்து வழக்கு தாக்கல் செய்ததுக்கு பிறகு, முதலாவது தவணை முடிஞ்சதுக்கு பிறகு கட்சிக்காரர்கள் அவரோட ஒரு சமரச பேச்சுக்கு போனார். அப்படி சமரச பேச்சுக்கு போன போது அவர் சொன்னது என்னன்னா, ஜனவரி மாதம் 21ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் எடுக்கப்பட்ட முடிவுகளை அப்படியே செயற்படுத்துறதாக இருந்தால் தான் வித்ரோவன்றன், வழக்க வித்ரோவன்றன். ஆனா அப்படியே செயற்படுத்துவோம் என்ற உறுதிமொழிய சரியா உறுதியா யாராவது தரணும். அப்ப தலைவர்கள் பேச்சுக்கு போகவில்லை, இந்த சமரச பேச்சுக்கு போனவர்கள் அடுத்தடுத்த மட்டங்களை சேர்ந்தவர்கள். அதனாலதான் அவர் அந்த உறுதிமொழியை கேட்கிறார் அவர்கள். ஏன்னா இவர்கள் ரெண்டாம் மூன்றாம் நிலைப்பட்ட ஆட்கள் சொல்லி அது நடக்கலைன்னா என்ன செய்யறது என்றதுனால அவர் அந்த பிடிக்காத அந்த ரெண்டாவது தவணையில வந்து மூன்றாவது தவணையில இந்த வழக்கு தள்ளுபடி ஆயிடும் என்ற அளவுக்கு அந்த சமரச பேச்சு இருந்தார். ஆனா அந்த மூன்றாவது தவணைக்கு முன்பாக அவர் கேட்ட அந்த உறுதிமொழி குடிய தரப்புகள்கிட்ட இருந்து அவருக்கு போகல. அதனால அவர் வழக்க வாபஸ் வாங்கினா அது தொடர்ந்து நடக்குது. அதுக்குள்ள நடந்ததெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்ப என்னன்னா, அந்த அதாவது ஜனவரி மாசம் 27ஆம் தேதி நடந்த பொதுக்குழு கூட்டத்துல தெரிவு செய்யப்பட்ட செயலாளரை அதுக்கு பிறகு நடந்த ஒரு சமரச கூட்டத்துல ஆளுக்கு ஒரு வருஷமா பாதியா பிரிச்சு கொள்றது என்ற மாதிரி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தவர். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படியெல்லாம் ஒரு இணக்கப்பாட்டுக்கு போக கூடாது. நீங்கள் ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்ட கிளை தலைவரா இருக்கக்கூடிய குகதாசன் தான் அந்த 2 வருஷத்துக்குமே செயலாளரா இருக்கிற மாதிரியா தான் அன்னைக்கு எடுத்த முடிவு, 27ஆம் தேதி எடுத்த முடிவு. அந்த முடிவு அப்படியே செயற்படுத்துறதா இருந்தால் இத வாபஸ் வாங்கலாம் என்றதுதான் அவரோட நடந்த பேச்சு. அதுதான் இருந்த ஒரு நிலைப்பாடு. இப்ப நேற்று வந்து நேற்றல்ல 19ஆம் தேதி வந்து இந்த கூட்டம் நடந்த போது, மத்திய செயற்குழு கூட்டம் பவுனியால நடந்த போது, கட்சியினுடைய மேனைய உறுப்பினர்கள் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரனை பார்த்து சொன்ன விஷயம் என்னன்னா, இப்ப உங்களுக்கு 2 தெரிவு இருக்கு. ஒன்று, அவர் ஏற்கனவே வழக்குக்கு வெளியில பேசி இணக்கம் கண்ட மாதிரி அவர் கேட்கிற நிவாரணத்தை கொடுக்கறது, அதுக்கு உறுதிமொழியை கொடுக்கறது. நான் இந்த தெரிவை ஜனவரி மாசம் 27ஆம் தேதி நடந்த தேர்வை அல்லது தெரிவுகள் எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு செயற்படுத்துவேன் என்று அவருக்கு உறுதிமொழியை கொடுத்துட்டு நீங்கள் பதவியேற்று உடனடியா செயற்பாட்டுக்கு போறேன், அடுத்த நாளே பதவியேற்று தேசிய மாநாட்டை கூட்டி பதவியேற்று அவர் கட்சிய தலைவராகி கொண்டு செயற்படலாம். அப்படி இல்லாட்டி அவர் வழக்குல கேக்குற மாதிரி இந்த பொதுக்குழு என்ன பொதுக்குழுவை கூட்டினதெல்லாம் பிள்ளையாண்டுதான் ஜாப்புக்கு முரணாண்டு, அதுல அவர் கேக்குற நிவாரணங்கள் எல்லாத்தையும் கொடுக்கலாம். தாராமண்ட சொல்லி வழக்கு அப்படியே நடத்தி காட்டிட்டா சரி. இதுல எந்த எதை நீங்க தெரிவு செய்ய போறீங்க என்றது உங்களுடைய முடிவு. ஏன்னா அவர் தானே தலைவரா தெரிவு செய்யப்பட்டவர், இப்ப பிரச்சனை தனக்கு எதிராக சதியாது இதுன்னு அவர் தானே சொல்ற, அதனால அவர்கிட்டயே விட்டுட்டோம். அவர் தெரிவு செய்த விஷயம் என்னென்றால், நாங்கள் வழக்காளி கேட்ட நிவாரணங்கள் எல்லாத்தையும் கொடுத்து தலைவர் உட்பட அனைத்துக்கும் முதல்ல இருந்து திருப்பி தேர்தல். ஓகே, இப்ப இதுல வந்து 2 விஷயம் வருது. ஒன்று, வழக்காளியோட சமரசம் செய்துட்டு வழக்காளிய வச்சு கேச பின்வாங்க செய்தது. ரெண்டாவது வந்து வழக்காளி என்ன கோரிக்கைகள் வச்சிருக்கிறார், வழக்குல என்ன நிவாரணங்கள் கேட்டிருக்கிறாரோ அத நீதிமன்றத்திட்ட போய் நாங்கள் அதெல்லாம் செய்யறோம் என்று சொல்லி வழக்க முடிச்சு முடிக்கிறதுன்றது அப்ப முடிக்க முடிவடாது, முடிவடாது வரைக்கும் அவர் கொடுப்பினார். அந்த உத்தரவாதத்தை நீதிமன்றம் மூலம் அவர் பெற்றுக்கொள்வார். புதுசா அதாவது யாப்புப்படி, சரியாக யாப்புப்படி செய்ய நான் நினைக்கிறேன். நீதிமன்றம் ஒரு கால கொடுத்து இதுக்குள்ள நீங்க இந்த விதையும் செய்துட்டு அதுல காலக்கெடு விதிக்க முடியுமான்னு தெரியல. என்னன்னா, அந்த கட்சியினுடைய கிளைகள் புனரமைக்கப்படணும், அந்த கிளைகள் அதெல்லாம் இருக்குது நிறைய. பழைய ஜாப்புல சொல்லப்பட்டிருக்கிறதன்படி செய்யறதா இருந்தால் இந்த மாவட்ட கிளை அணிவர்கள் இப்ப சொன்னது அதெல்லாம் வராது, தொகுதி கிளைக்கு போகணும். அப்ப திருப்பி தொகுதி கிளைகளா மாற்றப்பட்டு தொகுதி கிளைகளுக்கு எல்லாத்துக்கும் தேர்தல் நடத்தப்பட்டு, ஏற்கனவே சில தொகுதிகளில் இங்க எல்லாம் தேர்தல் நடக்காமலே போகுது. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் திருப்பி புனரமைக்கப்பட்டு செய்து அந்த அந்த வேலை ஒன்று இருக்கு. திருப்பி போய் செய்யணும், எல்லாம் ஒவ்வொன்றா செய்யணும்.
அப்ப இனி மாவை சேனாதி ராஜா தான் என்னுடைய தலைவரா இருக்கிறார் இப்ப வேண்டாம், அவர் எப்ப முடிப்பார், அவர் இதெல்லாம் புனரமைச்சு எப்படி எப்ப முடிப்பார்ல, இல்ல அவர் நேற்றே அந்த மே 19ஆம் தேதி கூட்டத்திலேயே தனக்கு விருப்பம் இல்ல தான் விட்டுட்டு போறேன் நீங்கள் நடத்தும் கொண்ட மாதிரி சொன்னவரா இவர், சிறிதரன் எம்பி புறப்படுக்க சொல்லி ஒரு கதை வந்ததோ சொன்னவரா, பட் ஒருத்தரும் அதை கணக்குல எடுக்கலன்றது ஒரு பிரச்சனை, அவர் மட்டும்தான் அதை பேசினவரும் ஒருத்தரும் பொருத்தமானதா இருக்கல, நீதிமன்றத்துக்கே அது பிரச்சனையா இருக்கு, நீதிமன்றம் அவரை இடைக்கால தடை போட்டுட்டு தலைவர் ஆகல, அது வந்து அந்த தெரிவின்படி தலைவர் ஆகலாது, இது அப்படி இல்ல, இவர் இவர் அப்பாயின்ட் பண்றாலும் அவர் பதவி ஆசை விளங்கிக் கொள்கிறீர்கள், மனசு எப்படிதான் நல்ல மனுஷனா இருந்தா நல்லதானே மக்களுக்கு நல்ல சந்தோஷம். ஆனா இப்ப ஸ்ரீதரன் ஐயா எடுத்திருக்க கூடிய இந்த முடிவுல கடைசியில கட்சி என்ன சொல்லியிருக்கேன்னா, சரி அப்ப அவருக்கு இருக்கிறது நிவாரணம் தான், அதாவது மீண்டும் எல்லா தெரிவுகளையும் நடத்தணும், ஜாப்பு கட்சி ஜாப்பு படி பக்காவா கட்சி ஜாப்பு படி பொதுக்குழுவை கூட்டி அதுல எல்லா தெரிவுகளையும் மீண்டும் செய்வோம், இதுதான் இப்ப இதுல நீ திருப்பி அப்படி செய்தா ஒருவேளை சுமந்திரன் திருப்பி போட்டியிடுவாரோன்னு தெரியாது என்னென்றால், இல்ல போட்டியிட வேண்டிய நிலைமை வரலாம், ஏன்னா நீதிமன்றத்துக்கு சொல்றீங்கன்னா நம்ம எப்படி தாங்கள் எல்லா தெரிவுகளும் ஒழுங்கா நடத்தி வரையில திருப்பியும் எலெக்ஷனையும் செய்ய வேண்டி வரலாம் என்னென்றா, ஏற்கனவே ஒரு எலெக்ஷன் நடந்தது, அப்ப அப்படி எலெக்ஷன் இல்லாம நாங்க தெரிவு செய்தோம்னு சொல்லலாமா, நீ அது மட்டும் இல்ல, இப்ப சிலவள இப்ப இன்னொரு ஆளுந்து அந்த அளவுல நிக்க போறோம் நிக்கலாம் நிக்கலாம், இப்ப இவ ரெண்டு பேரும் தான் நிக்கணும்னு இந்த கட்டாயம் இல்ல இல்ல இல்லையோமா, அதுலாம் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு, அதனால இல்ல சுமந்திரன் முதல்ல நான் இவரை ஏற்றுக்கொண்டேன் இந்த பொதுச்சபை எல்லாம் ஏற்று நான் அப்படி எல்லாம் அரைக்க விட்டு வர்றானே, அதனால ஒருவேளை அவர் போட்டியிட மாட்டாரோன்றது வந்து இல்ல, இப்ப இந்த இப்படி நீதிமன்ற செயற்பாட்டுகளால போய் அப்படித்தான் அதை செய்ய போயினோம்னு சொன்னா சில நேரம் அவரும் திரும்ப போட்டிக்கு நிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், அப்படி அது மாதிரி அவர் எல்லாத்தையும் செயலாளர் உட்பட எல்லா தெரிவுகளுக்கும் வந்து தண்டினா, இனி அது ஒரு திருப்பி ஒரு பிரச்சனையா மாறமன் நினைக்கிறேன், என்ன இப்ப சுமந்திரன் தோட்டாருன்றது பிரச்சனை இல்ல, பிறகு ஒரு செயலாளர் சுமந்திரன் ஆள் செயலாளரா வந்துட்டாருன்ற மாதிரி பிரச்சனை, அதுவே உண்மையான்றது எனக்கு தெரியாது, அந்த சுமந்திரனுடைய ஆள் தான் செயலாளர் என்றது என்ன அப்படி ஒரு பாட்டு நிலையோ விசுவாச நிலையோ செயலாளருக்கு சுமந்திரன் மீது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, செயலாளர் மீது சுமந்திரன் கட்டுப்பாட்டு நிலையோ சுமந்திரன் மீது செயலாளருக்கு விசுவாச நிலையோ இருக்கிற மாதிரி தெரியல, எழுதுனா அந்த நன்மைகளும் அதுக்கு தொடர்ச்சியான அந்த அந்த மற்ற அந்த டீல் இருக்குதானே, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு வருஷம் ஒரு வருஷம் அதெல்லாம் சுமந்திரன் கன்சல்ட் பண்ணாமல் தானே செய்தானே, அப்ப உண்மையா அப்படி பார்க்கப்பட்டது நினைக்கிறேன், சுமந்திரன் தான் அவரை கொண்டிருக்கிறார் இல்ல, ஆனா அந்த பார்வை அந்த பார்வை இல்ல, அவர் வரக்கூடிய வகையில இவர் வியூகம் அமைச்சு விட்டவர்ன்றதுதான், கிழக்கு கொடுக்கணும் சூழ்நிலைகள் வரக்கூடாது என்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அவர் ஓட்டோமேட்டிக்கலி அவரை தெரிவு செய்யறதை தவிர வேற வழி இல்லை இருக்கல, ஏன்னா இன்னொருத்தரை நிறுத்தும் போது இவர் அல்லது சாணாக்கியனா சாணாக்கியன் வரக்கூடாது நாங்கள் விரும்பும் போது இவர் தவிர்க்க முடியாத தெரிவா மாறிட்ட சரிதானே, அந்த மாதிரி அவர் வியூகத்தை அமைச்சு கொடுக்கும் போது அவர் வந்தாரே தவிர மற்றபடி அத அவருடைய ஆள் என்ற மாதிரியாக சொல்லப்படுற குற்ற விளாதாரியன்னு தெரியல, ஆனா அதுல இன்னொரு குழப்பம் இருக்குல்ல, அவருக்கும் சம்பந்தருக்குமான உறவு நல்லா இல்ல, அவர் தான் கொண்டு சம்பந்தர் தான் கொண்டு அது அது பெரிய அந்த பின்னணிகளோட தான் சொல்றேன், சுமந்தரனுடைய கட்டுப்பாட்டும் விசுவாசம் நிறைய அவர் அப்படியான கரெக்டர் உள்ள ஒரு அத்தர் இல்ல, இல்ல அவரை நான் கனடாவில் அவருடைய சில செயற்பாடுகள் கனடாவில் இருக்கிற காலத்தில் அவர் தமிழரசு கட்சி தொடர்பான செயற்பாடுகள் நிதி திரட்டி இங்கே தமிழரசு கட்சி செயற்பாடுகளுக்கு நேரடி அனுப்பின காலங்களில் நான் அவரோட அவற்றை அந்த நிகழ்வுகளில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் வழியில் அவர் ஒரு செயற்பாட்டாளர் என்றது சரி, அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குதானே, அதில் எனக்கு சொல்ல தெரியல, பட் ஆனால் அந்த சந்தேகங்களுக்கு என்னதுன்னா பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் தான் சம்பந்தர் வந்து இவர் உள்ளு கொண்டது, வெளிநாட்டுல இருந்து வந்து ஈஸியா ஏற்கனவே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எங்கட விக்னேஸ்வரன் ஐயாவோட, அதே மாதிரி தான் இவர் வெளியில இருந்து கொண்டு வந்து பிளான் பண்ணிக்கல கட்சிக்குள்ள
பதவிகள் அது எழுதலன்னு சொல்லி சடனா கொண்டு வந்து கொடுக்கல ஒரு விமர்சனம் இருந்தது. அப்படி இருந்தும் அதை சலஞ்ச் அடுத்து தான் சம்பந்தர் வேற கொண்டு வந்தது உள்ளது. இப்ப இன்றைக்கு அவருக்கு எதிராக அதே சம்பந்தருக்கு அவர் சலஞ்சாமல் இதுல சுமந்திரன் ரோல் அங்க இருக்கு. இப்ப இப்ப அடுத்த டவுட் என்ன, சுமந்திரன் சம்பந்தர் இவர் என்ன பேர் செயலாளர் கோதாசன், கோதாசன் மூன்று பேரும் டெண்டனியா இருக்கணுமா மூண்டனியா இருக்கணுமான்றதும் ஒரு கொஞ்சம் இருக்கு. முந்தி மாதிரி சுமந்திரனும் சம்பந்தனும் ஒரே கூட்டமாண்டா அதுவும் இல்லை. அப்ப இப்ப சம்பந்தரும் கோதாசனும் ஒரே கூட்டமாண்டா அதுவும் இல்லை. வெகேன் இப்ப அடுத்த பிரச்சனை பிராகாட்சி கொண்டு கோதாசனும் சுமந்திரம் அதுவும் இல்லை. அப்படிதான் உண்மையா இல்ல, ஆனா புரியப்பட்டிருக்கிறது அப்படிதான். சரி, சுமந்திரன்டே ஆள் தான் அவர்ன்ற மாதிரியும் இதுக்குள்ள இருக்கிற இந்த மத்திய செயற்குழு புதிய மத்திய செயற்குழுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள்ல பெரும்பான்மையானவர்கள் சுமந்திரன் ஆதரவாளர். அதுக்காக தான் பேச்சுவண்டி அதெல்லாம் நடந்தது. பட் இப்ப என்னன்னா அந்த புரிதல் இருக்கிறதுனால ஒருவேளை அப்பவே ஜனவரி 27ஆம் தேதியே செயலாளர் பதவிக்கும் ஒரு போட்டிய நடத்த வேணும் என்ற கோரிக்கை இருந்தது. இந்த குழப்பங்களை உருவாக்கினால் ஓ அப்ப இனி அதுகளும் கூட வரலாம், திருப்பியும் அந்த மாதிரி கேள்விகள் வரலாம். சரிதானே, போட்டிய வெப்பம் எல்லாத்துக்கும் போட்டி வெப்பம் எல்லாத்துக்கும் தெளிவு வெப்பம் அப்படி என்னைக்கு என்டையர் ஸ்ட்ரக்சரே மாறப்பாக்கும். கட்சியினுடைய மொத்த வடிவமுமே இதுவரைக்கும் இருந்து வந்ததுல இருந்து மாறப்பாக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய சவால். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த அடுத்த பொதுக்குழு கூட்டத்தை ஒப்பேற்றுறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்றது வந்து சொல்ல முடியாது. அப்ப இன்னும் ஒரு வருஷமோ அல்லது அதுக்கு கூடின காலமோ கூட ஸ்ரீதரன் காத்திருக்க வேண்டி இருக்கும். திரும்ப தலைவரா வர்றதுக்கு தலைவரா அடுத்த தெரிவில வருவாரோன்றதும் ஊதி தெரிஞ்சது. அடுத்தவரே ஸ்ரீதரன் தலைவரா வருவார், ஆனா கொஞ்சம் காத்திருக்கணும் இல்ல. அது இப்ப என்னண்டா இந்த தேசியவாதம் அடிபடல்ல போகுது. இப்ப இங்க இந்த இதுலயே தமிழ் பொது வேட்பாளர் விஷயத்திலேயே அடி வாங்கினா சரிதானே. இனிய ஒரு கா அடிக்கும் போது சனமும் அல்லது இருக்கிறவர்களும் யோசிக்காம ஓர் சரியா இருக்குமோன்னு ஃபர்ஸ்ட் டைம் யோசிக்க. ஆனா திருப்ப திருப்ப ஒரே மாதிரி நீங்க சொல்லி கொண்டிருந்தா இல்ல அது எவ்வளவு தூரம் இனி திரும்ப ஒரு எலெக்ஷன் வருதுன்னா திரும்ப நீங்க போய் சுமந்திரன தேசிய விரோதி என்றோ அல்லது தமிழின விரோதி என்றோ அந்த மாதிரி பண்ணணும் அதெல்லாம் செய்ய. இப்ப இப்ப அவருக்கும் தெரிஞ்சிட்டுதே உங்களோட டாக்டிக்ஸ் என்ன, அதுக்கும் கவுண்டர். அப்ப அவர் அதுக்கு அடுத்த பதில் என்ன செய்யறது? அப்ப போன முறை அளவுக்கு லகுவா இருக்குமான்றதெல்லாம் கேள்வி ஒரு ஸ்டெப் பகுதியா இந்த 19ஆம் தேதி கூட்டத்துல சுமந்திரன் மூவ் இருக்கலாம். அதுக்கான ஒரு பெயர்ந்தவையெல்லாம் வாய கொடுத்து புண்ணாக்குவான்னு சொல்லி வச்சாரு. அது மாதிரி அங்க போன முறை அவர் இவர்கள் அவரை தேசிய விரோதியா காட்டிய போது அவர் பெரிய அளவுல பதிலளிக்க அவர் அதுல எந்த இதுவும் இல்ல. அவரை நாட்டிலேயே இல்லையே நினைக்கிறேன். ஒரு விதமான வெற்றி பெறுவன் என்ற ஒரு அதீத நம்பிக்கை இருந்ததோ என்ன மாதிரி அவர் நாட்டிலேயே இல்லை. அப்படி ஒரு ஒரு வாரத்துக்குள்ள என்னதான் உள்ளுக்கு திரும்பி வந்து தண்டவர். அப்ப இந்த முறை அப்படி அவ்வளவு ஈஸியா எடுக்கமாட்டார், எடுத்துக்கொள்ள மாட்டார் அவர் திருப்பி இவர்களை. அந்த மாதிரி ஒரு தேசிய பரப்புரை உத்திய கையில எடுப்பினமா இருந்தா அவரும் அதுக்கு பதிலடி கொடுக்கவும் தயாரா இருப்பாருன்றதுனால அதுக்கான காலவாசம் அவருக்கு கிடைச்சிடும், கிடைக்கும், திட்டமிடுவார். இப்ப அவர்கள் இவர்களுடைய நகர்வு எப்படியானது என்றதும் தெரிஞ்சிருந்தாங்க. அதுக்கு முதல்ல அது தெரியாது. எனக்கு கட்சியின் வரலாற்றிலே ஒரு தேர்தல் இருக்கு, இதுதான் முதலாவது தேர்தல். அந்த முதலாவது தேர்தல்ல எந்த எல்லைக்கும் மற்றவர்கள் போகக்கூடும் என்றதுனால இனி அதுக்கு பதிலீடான செயற்பாடு என்ன மாதிரி இருக்கும் என்று தெரியாதுன்றதை தாண்டி அதோட அப்பப்ப தெரிஞ்சு கொண்டிருக்கலாம். அதுக்கு கட்சிக்காரர்களோட ரியாக்ஷன் என்ன இருக்கும் என்றால் தெரியாது. இப்ப தெரிஞ்சிருது என்ன எங்க அடிச்சால் எங்க வீங்கும் என்ற அளவுக்கு இப்ப ஓரளவுக்கு திரும்ப எல்லாரையும் நாடி பிடிச்சு பார்க்கக்கூடிய அந்த. பட் அவருக்கும் இன்னொரு விஷயம், அவரோட நின்ற நிறைய பேர் விலகி போனதும் வந்து அவருக்கும் நல்ல படிப்பினையா இருக்கு, படிப்பினையா இருக்கு. இன்னொன்று வெளிச்சக்திகளும் வந்து இப்ப போன முறை அது அடையாளப்படுத்தப்படே இல்லை. பட் இப்ப இந்த வெளிச்சக்திகள் எல்லாம் இதுல பங்களிக்குது, கட்சியில எப்படி எல்லாம் அழுத்தம் செலுத்துது என்ற விஷயங்களும் ஓரளவுக்கு அங்கங்க வெளிப்பட்டிருக்குது என்றதுனால அடுத்த தேர்தல் இதுக்கு முதல்ல அவர்கள் வென்ற அளவுக்கு ஸ்ரீதரன் தரப்பு வென்ற அளவுக்கு இலகுவானதா இருக்காது. அதெல்லாம் ஒரு பெரிய சவாலா இருக்கும். ஒன்று காலம்,
இத இந்த வாக்குறுதி கொடுத்துட்டாருன்னா யாப்பின் படியே திரும்பி கட்சியை மீள கட்டமைச்சு அதன்படி ஒரு பொதுக்குழுவை கூட்டி தேர்தல் ஒன்றை நடத்துறதுல அந்த காலப்பகுதி ஒரு சவால். அதுக்கு பிறகு இந்த தேர்தலும் ஒரு சவாலா மாறும். அந்த தேர்தலை ஒட்டி திருப்பி ஒரு புலவு நிலைமை கட்சிக்குள்ள வரதுகள் எல்லாமும் இருக்கும்போது அது இன்னொரு சவாலா மாறும். முதல் விரிசலிருந்து புலவா இருந்து புலவு வந்து என்னவா மாற போகுதுன்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல பெரிய பிரச்சனை இருக்குது. நீங்கள் சொல்ற மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் எல்லாம் செய்து இவர்கள் திரும்ப ஒரு இந்த தலைவருக்கான தேர்தல் வைக்கும் பொழுது சிலவர்கள் இந்த ஹோல் சினாரியோவே மாறி இருக்கும். பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும், மேபி பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். அப்ப ஆட்சி மாறி இருக்கும், ஆட்சி மாறி இருக்கலாம், காட்சிகள் மாறி இருக்கலாம். அந்த நேரம் மக்களுடைய அந்த ஆட்சியில மக்களுடைய மனநிலை அல்லது கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் மனோநிலையும் கூட மாறி இருக்கு. பட் அது இவர்கள் அதுல என்ன நிலைப்பாடு எடுத்து ஜனாதிபதி தேர்தலில் இவர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்தவர்கள், அதுல இந்த ஃபாலோ அப்ஸ் அங்க இருக்கும். அதே மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல என்ன முடிவுகள் வந்திருக்குது, ஆர் ஆர் எம்பி ஆரிக்கணும், ஆர் ஆர் எம்பி இல்லாம போயிருக்கணும் என்ற விஷயங்கள்ல இருந்து, இல்லாட்டி அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள், இந்த மாதிரி நிறைய அவர்கள் ஆரோட சேர்ந்து வேலை செய்யணும் என்ற மாதிரி ஃபுல். நாங்கள் போன ஜனவரியில நடந்த தலைவருக்கான உட்கட்சி தேர்தல் மாதிரி இருக்க போறது இல்ல. அடுத்த மார்ச் ஏப்ரலோ அடுத்த ஆகஸ்ட்ல நடக்க போற தேர்தல் டென்டேலி மாறி இருக்கும். நாட்டின் பொருளாதாரம் மாறி இருக்கும், மக்கள் மாறி இருப்பினும், இங்க இருக்கிற கலங்க போயிருப்பினும், சிலவளை அதுக்குள்ள லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். அப்ப அவற்றையால் இவற்றையால் அதே மாதிரி இப்ப அடுத்த பிரச்சனை இருக்குது. பெனி சீட் கொடுக்கறது வந்து மாவதா முடிவு எடுக்க போறது, அதுக்குள்ள குத்துவெட்டுகள் இருக்கும். சிலர் சீட் தலைவருக்கு பின்னுக்கு சீட்டுக்கா தலைவருக்கு பின்னே நிக்கோம் அந்த தேவைகள் இல்லாம போயிருக்கும். அப்ப இது ஒரு என்டையர்லி இப்ப இது இதோட ஒப்பிட முடியாமல் புதுசா எல்லாம் அழிச்சு போட முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற அப்படி அவர் என்னத்துக்கா எதோட வச்சுக்கொண்டு அப்படி முடித்தவரா, இல்ல வெறும் ஈகோல் அப்படி முடிவெடுத்தவரா? இப்ப இந்த பராண்ட இதுக்கு கொள்கைகளுக்கு இணங்கி போட்டு பேந்தினான் தலைவரா இருந்து வரைக்கும் அப்படித்தான் அவர் தெரிவு செய்யப்பட்ட உடனேயே பதவியை ஏற்றிருக்க வேணும் என்றது. ஒருவேளை அவருக்கு அப்படி ஒரு நோக்கம் சிந்தனை இருந்திருந்தா கூட இல்ல. அவர் இந்த மூத்த தலைவர் சி வி கே சிவஞானம் அதுதான் வலியுறுத்தினு சுட்டிக்காட்டியிருந்தவர் அப்படி அட்வைஸ் கிடைச்சா பிறகு அதை செய்யல. நான் என்ன சொல்றேன்னா அவருக்கு அப்படி உண்மையில மாத்தோணுமா இருந்து ஒரு ஒரு மூணு மாசமோ நாலு மாசம் போக அவர் திரும்ப பொதுக்குழுவை கூட்டி நாங்கள் திரும்ப தேர்தல் நடத்த போறோம்ன்ற மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து குழப்பங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. ஆகவே இந்த ஒரு வருஷம் பதவிக்காலம் என்று சொல்லப்பட்டிருக்கதே தவிர அவர்களுடைய ஜாப்பில் அது இடைக்குள்ள பிரேக் பண்ணக்கூடாதுன்றோ இதுவோ இல்லை. ஒருவேளை அவர் தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா அல்லது ஒட்டுமொத்தமா எல்லாரையுமே அந்த முடிவுக்கு கொண்டு வர பண்ணி அவர் திரும்பவும் ஒரு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி செய்திருக்கலாம். பதவிக்கு வந்துட்டாருண்டா, பதவியை பொறுப்படுத்திருந்தாருண்டா, அவர் என்ன வேணுமென்றாலும் தான் நினைத்ததை செய்யறதுக்கான வாய்ப்பு அங்கே இருந்திருக்கு. அது கட்சிக்குள்ளேயும் கட்சிக்குள்ளே இப்ப இல்லையே ஒண்ணும் இல்லை, ஒருபடியும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இப்ப இவர் திருப்பி எலெக்ஷன் தானண்டா, நீ நாங்கள் அவரை தெரிவு செய்யப்பட்ட தலைவர் கூட சொல்லி சொல்லிடலாம். எல்லாம் பற்றி நீ அப்ப வெறும் மத்திய செயற்குழு உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் மட்டும்தான் இருப்பார். அது ஒரு புத்திசாலித்தனமான தெரிவா தெரியல. ஆனால் அவருக்கு என்னென்ன இது இருக்குது, அவரை யார் கட்டுப்படுத்தினம் என்ற இப்படி ஒரு ரெண்டு ஒரு சாய்ஸ் கொடுத்து முடிவெடுக்க சொல்லி சொல்லப்படும் என்று முதலே தெரியாமல் இருந்திருக்குமா சில போல? இல்ல இல்ல, அந்த நேரத்துல கோர்ட்ஸ்லயே அதுதானே அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கோர்ட்ஸ்ல ஏற்கனவே நீதிமன்றங்கள்ல வழக்கு தவணைகள் என்போதும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்க. அந்த வழக்குகளை பற்றி பேசும் போதும் கூட அவர் அவர் என்ன நினைக்கிறாரு, இப்ப எப்படி தேர்தலுக்கு முதல்ல சுமந்திரன் ஒரு தன் நம்பிக்கையில அதீதமான தன் நம்பிக்கையில இருந்தாரோ அது மாதிரி நான் நினைக்கிறேன் இவர் இப்ப இந்த வெற்றிக்கு பிறகு அதீதமான தன் நம்பிக்கைக்கு இன்னொரு தேர்தல் நடந்தாலும் நானும் என்னுடைய தரப்பினரும் வின் பண்ண முழுமையாக வெற்றிவர்களும் என்ற மாதிரியான ஒரு தன் நம்பிக்கையில நடக்கலாம். அது தெரியல, அந்த அது எப்படி அவ்வளவு இலகுவா இருக்க போறது இல்லை, அதுக்கான சவால்கள் நிறைய இருக்கு. அப்படி ஒரு கஷ்டம் தேவையில்லாத கஷ்டம் ஒருக்கா வந்ததுக்கு பிறகு திருப்பி அத சூரி மாதிரி அழிச்சு போட்டு போதே போடு சாப்பிடறேன்ற மாதிரி கதை இல்ல தானே. அது அப்படி இல்ல, இது அதிகாரம் சார்ந்த ஒரு விஷயம். நீங்க எப்படி என்ன அதிகாரத்துக்காக போட்டியிடும் போது வாய்ப்புகளை பயன்படுத்தி அதிகாரத்தை பெற்றுடும் முதல்ல.
அத பிறகு நீங்க அத எப்படி இப்ப ரன்ல பாருங்க, ரன்ல வாய்ப்பு கிடைக்கல விட்டுட்டு போன இல்ல தானே, அப்ப சொல்லல தானே, இல்ல நானு குடியெல்லாம் வர மாட்டேன், நான் இத்தனை வருஷ தலைவர், நானு உலகமும் இது அந்த நானு இத்தனை மூத்த தலைவர், இந்த அனுபவம் என்ன, இந்த படிப்பறிவு என்ன, இந்த நாட்டை மீட்கிறதுக்கு நான் எலெக்ஷன் வழியா தான் வருவேன்னு சொல்லல. அது பின் கதவோ சைட் கதவோ இல்ல கூறியால வந்தது எதை பற்றி தந்தை செல்வான் வழிய பின்பற்றி இருந்தாலே திருதிறன் கிடைத்த சந்தர்ப்பத்தை பாவிச்சு அந்த ஒரு நோக்கத்தை நோக்கி நகர்றது அந்த இருக்கலாம். அதாவது அது இருக்கிறதுல புத்திசாலித்தனமான தெரிவுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் என்னதை தெரிவு செய்யறாரு இல்ல என்றது, ஈகோ என்றது வந்து நான் நினைக்கல. ஆனா இதுக்கு முதல் நடந்த காட்சிகள் பார்த்தேன், இந்த ஈகோன்னு பார்த்தா அவர் சுமந்திரனோட மல்லு கட்டணும், அவர் சுமந்திரனோட மல்லு கட்டுற மாதிரியான ஒரு எல்லாமே இல்ல. அதுக்கு முதல் வரைக்கும் அவர் தான் வெற்றி பெற்றோன்ன சுமந்திரனோட ஒரு ஒரு விதமான என்ன சொல்ற அமிக்கபிள் ஆக போறதுக்கு தான் அவர் நக்கமன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு இது ஏற்பாட்டோட போகலாம்னு தான் அவர் கருதி செயற்பட்டு வந்திருக்காரு. அப்ப அதுல ஒரு ஈகோ இருக்குதுன்னு சொல்ல முடியல எனக்கு. ஆனா அவர் வெளி அழுத்தங்களுக்கு கடுமையா உள்ளாகிறாரு. என்னுடைய அடுத்த கேள்வி அதான், அவர் இப்படி முடிவெடுத்ததுக்கு அவர்கிட்ட ஈகோ காரணம் இல்லாமல் இருந்தால், இப்ப இத போனால் இந்த அதாவது ஜனவரி 21-27 முடிவுகளின்படி போனால் ஒரு சிலருக்கு பதவிகள் அல்லது அங்கீகாரங்கள் கிடைக்காம போறாக்கள், அது திரும்ப நடந்தால் கிடைக்கும் நம்புறாக்கள் அழுத்தமாகவும் இதை பார்க்கலாம். ஆமா, என்னென்ன சொன்னா பொறுத்த வரைக்கும் இப்பவும் அப்படி இருந்துட்டு பேருந்தும் அப்படி இருக்கலாம், 1.5 வருஷமோ 1 வருஷமோ திரும்ப எல்லாத்தையும் போட்டு திரும்ப ஓகே தலைமை பதவி எடுத்துட்டு திரும்ப எல்லாம் 6 மாசத்துக்குள்ளயோ 8 மாசமோ 1 வருஷத்துக்குள்ள திரும்ப பண்ணி உடனடியா திரும்ப எலெக்ஷனை கால் பண்ணி திரும்ப தனக்கு விரும்புற, இப்ப என்னத்தை செய்ய விரும்புற, அதை செய்யலாம், தலைவரா இருந்து செய்யலாம் செய்திருக்கலாம். இப்ப அப்படி இல்லை, இப்ப மாவேசனாஜராஜா தலைவரா இருந்து கொண்டு இந்த டீம் ஒர்க் பண்ணத்துல வெல்ல வேண்டிய தேவை இல்லை. ஆனால் வேற சில இருக்கு அந்த தேவை இருக்கு, அது இப்ப இல்லாட்டில் இந்த இப்பவும் இல்லாம போயிருமோ பயம் இருக்கலாம். கண்டிப்பா அது இருக்கலாம். அந்த 27ஆம் தேதி காட்சிகளையே திரும்ப மீட்டு பார்த்தமா இருந்தா அங்க அந்த தெரிவுகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு அதை அறிவித்த உடனேதான் இந்த குழப்பம் வருது. அந்த குழப்பத்துக்கான அடிப்படை காரணமா என்ன பார்க்கப்பட்டதுன்னா, கட்சியினுடைய மத்திய செயற்குழுல சுமந்திரனுடைய ஆதரவாளர்கள் அல்லது சுமந்திரனை சார்ந்து செயற்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு, அப்ப இத ஸ்ரீதரனை ஆதரிச்சவர்களால ஏற்றுக்கொள்ளவோ தாங்கிக் கொள்ளவோ முடியல. அதுதான் அங்க இருந்த பிரச்சனை, அதுதான் செயலாளர் மீதான கோபமாக அல்லது அந்த தெரிவு ஏற்றுக்கொள்ள, அது ஒரு குறியீடு தானே தவிர உண்மையில அதல்ல. அதை வச்சுக்கொண்டு குழப்புறதுதான் நோக்கம். சரிதான், அந்த சொல்லுவி நம்ம உலகப்போர் 2ஆம் உலக மாற்றம் தொடங்கிச்சேன்னா எரித்திரிய இளவரசர் செத்ததுதான் அதுக்கான உடனடி. ஆனா ஜெர்மன் அப்ப அதுக்கு முதல் நாளோ 2 நாளைக்கு முதல்லயோ போருக்கு தயாராகி 2ஆம் உலக மாற்றம் முடிஞ்ச அடுத்த வருஷங்கள்லயே தொடங்கிட்டு. ஹிட்லர் அந்த முதலாவது முடிவிலேயே ஹிட்லர் 2ஆம் உலக போருக்கான மைண்ட் செட்டை தனக்குள்ள கிரியேட் பண்ணிட்டாங்க. அதை அப்படியே தொடர்ந்து வெளிப்படுத்தி வந்து அங்கே வந்து உடனடி காரணமாக அது மாதிரி இங்கேயும் செயலாளர் என்றது வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு குறியீடு தானே தவிர, பட் ஆனா அடிப்படையில கட்சி என்னன்னா கட்சி தலைவர் இவரா இருந்தாலும் கட்சியினுடைய கட்டுப்பாடு வந்து சரி யாரு சுமந்திரன்ட போகுது என்ற பயம்தான் அடிப்படையில இருந்தது. சரிதான், நான் நினைக்கிறேன் என்னன்னா அந்த பயம் அல்லது அவர்கள் அந்த அந்த மேடையில வச்சு இவருக்கு கண்டவாட்டுக்கு பேச்சு விழுந்தது என்ற தகவல்கள் இருக்கு ஸ்ரீதரனுக்கு, ஏனையவர்கள் அவரை ஆதரித்தவர்கள் இருக்கணும்னு தானே, நீங்க இதுக்காக தானே நாங்க உங்களை உலக கஷ்டப்பட்டு தலைவர் ஆக்கினோம், நீங்க எல்லாத்தையும் கொண்டே அவர்கிட்ட கொடுத்துட்டு இருக்கீங்க, இதென்ன நான் மொடரேட்டா சொல்றேன், நாகரீகமாக சொல்றேன், நீங்கள் நாகரீகமான வார்த்தைகள் சொல்றது நாகரீகமற்ற வார்த்தைகளால அங்க அந்த மாதிரிதான் நடந்திருக்கு. சரிதானே,
பலர் பார்த்திருக்கத பேசியிருக்கணும், தனிப்பட்ட இது கூட இல்லையோ, அது அவருடைய ஆள் மனதுல பதிஞ்சிட்டுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு பிற்பிறகு வந்த பெட்டிகள்ல எல்லாம் சுமந்திரன் ஜென்டில்மேனா ஒதுங்கி போயிருக்கணும்ன்ற மாதிரியாக அவர் சொல்றாருல்லோ. அப்ப அதனுடைய விளைவு இந்த இந்த முடிவுகளுக்கு பின்னால வந்து அவர் இப்ப எடுக்கிற முடிவுக்கு வந்து இப்ப என்ன அவர் பாக்குறாருன்னு, அவருக்கு ஒரு கிளீன் விக்டரி தேவை, ஒரு தெளிவான வெற்றி, தானும் தன் சார்ந்தவர்களுக்குமான ஒரு தெளிவான வெற்றி வேணும்னு அவர் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படி அப்படி வந்துட்டா தனக்கு இந்த பிரச்சனைகள் இல்லாம தன் தான் கட்சிய கண்ட்ரோல் பண்ணலாம். அரசியல்ல அப்படி ஒரு வெற்றி கிடைக்கல மட்டது. நாங்கள் முதல் காட்சி நாங்கள் சுமந்திரன் முழுமையான அரசியல்வாதியா மாறுற மாதிரி இவர் அது இந்த தளத்திலிருந்து வெளியில வர்றாரு ஒரு டவுட் வருது. அப்படி ரெண்டு பேரும் தங்களை சுவிச் பண்ணாங்க ஏற்கனவே சம்பந்தரே விக்னேஸ்வரனையும் கம்பேர் பண்ணி காய்ச்சினாங்க எதிர்மாறான மூவி மூவ் பண்ணிடமண்டு நீதியரசரும் வக்கீல ரெண்டு பேரும் தங்கள் தொழில இருந்து மாறி அந்த மாதிரி விளையாளம் சுமந்தார் ஸ்ரீதரன் வந்து ஒரு ஒரு முழுமையான அரசியல்வாதியாக மக்களோட மக்களுக்கு புலங்குற மாதிரியான மொழிகள்ல காய்ச்சி கொண்டு வாக்கு நோக்கிய அந்த கவர்ச்சியோட இருந்த ஒரு தலைவராகும். சுமந்திரன் அப்படி இல்லை, அவர் அறிவு சார்ந்த பரப்பில அப்படியானவர்களுக்கு மட்டும் விளங்கி கொள்ற மாதிரி காய்ச்சி கொண்டு நான் நினைக்கிறேன்டா ஸ்ரீதரன் இன்னும் அப்படிதான் இருக்க பாக்குறாருன்றதான் இங்க பிரச்சனையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, தலைமைத்துவத்துக்கு வந்தோம்னா அந்த இதை தலைமைத்துவம் கோருகின்ற ஆளுமை வேறையா இருக்குது, அது அதிகாரம் சார்ந்தது, அதிகாரம் அவ்வளவு இலகுவா அவங்களுக்கு கிடைக்க போறது இல்லை ஒருபோதும். கிடைத்த அதிகாரத்தை தக்க வைக்கிறது என்றதும் இலகுவான விஷயம் அல்ல. அதிகார போட்டியில உங்களுக்கு எப்போதுமே ஒரு கிளீன் விக்டரி கிடைக்காது, அது சாத்தியமே இல்லாத விஷயம். என்ன நீங்க அது அதிகாரத்துக்கான ஒரு அது ஒரு சண்டை தான், எப்பவுமே ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துல உங்களுக்கு எப்பவும் ஒரு கிளீன் விக்டரி, அது 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 இப்ப இவர் எதிர்பார்க்கறது அந்த மாதிரி ஒரு கிளீன் விக்டரின்னு நினைக்கிறேன். அவர் அவர் அதுல அதீத தன்னம்பிக்கையோட அந்த கிளீன் விக்டரிய தன்னால முடியும் என்று அவர் கருதுறாரு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி ஒரு எல்லாத்தையும் எல்லாம் கலத்தி விடுங்க திருப்பி ஆரம்பத்துல செய்வோம்ன்ற மாதிரி ஒரு என்ன பாட்டுக்கு போற, அது எவ்வளவு நீண்ட காலத்தை எடுக்க போகுது என்றதும் ஆரம்பத்துல இருந்த மாதிரி முதல் தடவையில இருந்த மாதிரியான இலகுத்தன்மையோட அது இருக்க போறது இல்லை என்றதையும் அவர் புரிந்து கொண்டிருக்கிறாரான்னு தெரியல. ஒருவேளை அவர் உள்ளூர்லயோ அல்லது வெளியிலேயோ இதுவரைக்கும் தன்னை ஆதரவு தெரிவித்து வந்தவர்கள் இன்னும் பல மடங்கு தன்னை ஆதரிக்க கூடும் என்ற ஒரு நம்பிக்கையை பெற்றிருக்கிறாரோ என்ன தெரியாது, அதுகளும் இருக்கலாம். இல்ல இல்ல, நாங்கள் எங்கட போயிட்டு ஃபீல் வந்து பாக்குறோம், பட் அது உண்மை அப்படியா தான் இருக்கும் எந்த கட்டாயமும் இல்ல. இல்ல இல்ல, அவர் ஏன் செய்யறாருன்ற பல விஷயங்களை பார்க்கும்போது ஒருவேளை அதுகள் அதுகளும் காரணமா இருக்கலாம். அப்படி அதை தாண்டி அவர் ஏன் அந்த முடிவை எடுத்தாருன்றதுக்கு நீ அவர்தான் முழக்கம் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க, அல்லது அந்த முடிவுகளால அவருக்கு பாதகங்கள் விளைந்தா அதையும் அவர் நான் ஏற்றுக்கொள்ளணும். மற்றது இப்ப இதுல இனி 31ஆம் தேதி எங்களுடைய இது வரப்போகுது, கோர்ட்ஸ்ல வழக்கு வரப்போகுது, அதுக்கு இல்லை இந்த கப்பில கூட சில உள்ள காட்சிகள் மாறலாம். இல்ல, மாறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். என்னன்னா இந்த முடிவு கட்சியினுடைய இந்த முடிவு எடுக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த அதாவது வழக்காளி கேட்கிற நிவாரணங்கள் எல்லாத்தையும் நீதிமன்றத்துல ஒத்துக்கொண்டு கட்சி தன்னுடைய யாப்புப்படி எல்லாத்தையும் மறுகட்டமைப்பு செய்து ஒரு புதிய பொதுக்குழு கூட்டம் ஒன்றை நடத்தி அதை தேர்தல் எல்லாத்தையும் நடத்தும்ன்ற வாக்குறுதியை நீதிமன்றத்துக்கு கொடுக்கறது தொடர்பா வழக்காளியினுடைய சட்டத்தரணிகளோட பேச சொல்லி சுமந்திரனுக்கு இந்த கூட்டத்துல ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறோம் எல்லாருமா சேர்ந்து. ஆனா அதை ஏற்றுக்கொள்ள இல்லைன்னு அவர் ஏற்றுக்கொள்ள இல்லை இல்ல, தான் மட்டும் என்ன திருப்பியும் பழிய தன் மீது சுமந்திருக்கிறார்களோன்னு நினைச்சாரோ என்னவோ தெரியாது. நான் மட்டும் பேசல, என் இப்ப இந்த 6 எதிராளிகளுக்காகவும் கிட்டத்தட்ட 4 சட்டத்தரணிகள் போயிடும், 4 தரப்பாக சட்டத்தரணிகள் பிரதிநிதித்துவப்படுத்தின. அப்ப அதனால அவ எல்லாரும் சேர்ந்து போய் பேசுவோம் இவர் சொல்லியிருக்காரு. நான் தனியா போய் பேச இல்ல, நாங்கள் எல்லாரும் இப்ப எடுக்கிற என்ன முடிவா இருந்தாலும் கூட்டு பொறுப்பு இல்ல, இல்லாட்டி பிறகு சுமந்திரன் வேணுமண்டேதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தார், அதை அப்படி சொல்லிவிட அவர் போய் இப்படி கதைச்சார், அதனாலதான் அது இப்படி வழக்கு போயிட்டுது, இப்படி என்றெல்லாம் அடுத்தடுத்து இது வருமன்ற எச்சரிக்கை காரணமா நினைக்கிறேன்.
அவர் எல்லாரும் போய் பேசுவோம் என்ற மாதிரி சொல்லி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் கட்சி. இப்ப அடுத்த கட்டம் என்னென்றால் வழக்காளியினுடைய சட்டத்தரணிகளோட பேசி, சரி நாங்க இப்படி ஒரு உறுதிமொழியை தந்தா நீங்க இந்த வழக்க ஏற்றுக்கொண்டு ஒவ்வொன்று முடிப்பீங்களா என்ற அளவுல அவர்கள் பேச்சு நடத்தி அதை கொண்டு போவோம். அப்ப அந்த அளவுக்கு வந்ததுக்கு பிறகு இனி இதுல காட்சிகள் மாறுறதுக்கான, வழக்குக்கு இடையில காட்சிகள் மாறி வேற நிலைப்பாடுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு தெரியல. இல்லையா? ஆனால் இப்படித்தான் சில வழக்காளி உடனான இல்லாட்டி வழக்காளின் மனமாற்றங்கள் காட்சிகளை மாற்றலாம். இல்லாட்டில் நாட் ஓன்லி மனமாற்றம், வேறு சில மாற்றங்களும் காட்சிகளை மாற்றத்துக்கான சான்சஸ் 100% இல்லை என்று சொல்லுவீங்க. இன்னொரு கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது, ஒரு வாரம் நாட்கள் லீவ் எல்லாத்தையும் கழிச்சா வழக்குக்கான நீதிமன்ற நாட்கள்னு பார்த்தா. அப்ப அதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் என்றது தெரியல. அப்படி இல்லாட்டி அந்த அடுத்த தவணைக்கு அது நகரும். ஒருவேளை அவர்களால ஒரு இணக்கப்பாட்டுக்கு இந்த யோசனையை ஒட்டி இணக்கப்பாட்டுக்கு வர முடிஞ்சா இந்த தவணையோட அது முடிவு, ஒரு ஒரு இடைக்கால கட்டளையோட அதாவது அதாவது ஒரு ஒரு இடைநிறுத்தத்துக்கு வர மாட்டேங்கிற முடிவுக்கு வராது ஒருபோதும் செய்து முடிச்சதுக்கு பிறகு முடியும். இந்த வழக்கு தவணைக்கு பிறகுதான் கட்சி அதுக்கான அந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கணுமா, இல்லாட்டில் உடனடியாகவே ஆரம்பிக்கலாம்? என்ன இப்ப அந்த வழக்கினுடைய கட்டளை ஒன்று கிடையாது வந்ததுக்கு பிறகுதான் இந்த ப்ராசஸ் இருக்கா இல்லையான்றது தெரியும். இப்ப ஒரு இடைக்கால கட்டளை தான் வழங்கப்பட்டு இவர் செயற்படக்கூடாதுன்னு இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு முடிவுகளுக்கு எதிராக ஒரு இடைக்கால கட்டளை தான் வழங்கப்பட்டிருக்கு. நீங்க இனி திருப்பி அந்த பொதுக்குழுவை கூட்டுறதுக்காக ஒரு வேலையை செய்யறது என்றது நிதி மன்ற மதிப்பாக கருதப்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது என்றதுனால அது. ஆனா இதுல அந்த நிர்வாக ரீதியான நிறைய வேலைகள் செய்ய வேண்டி இருக்கும் தமிழரசு கட்சி என்றதும் கட்டமைக்கணும். என்னதுல அதுல சின்ன பிள்ளையே காணப்பட்டாலும் இன்னொரு அடிப்படை உறுப்பினர் நீதிமன்றத்துக்கு கொண்டக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குல்ல. வேற என்ன அது அது இப்ப திறந்து விட்டாச்சு, அதுக்கான ஒரு பாத்திரம் திறந்து விட்டாச்சு. ஓகே, அதுல கட்சி வீக்கா இருக்குன்றதும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்ப நீ சின்ன விஷயத்துக்கு கூட ஒன்று இன்னொன்றும் இருக்குது. நீ கட்சி எந்தயா பின்படி திருப்பிப்பு தானே பாக்குறதுன்றது அதுக்கு என்னென்னா நீதிமன்றத்துல ஒரு யாப்பு கொடுத்து கிடக்கு, அது இல்ல வந்து மாவைசி நாகராஜா ஒரு யாப்பை கொடுத்துருக்கிறார் தேர்தல் திணைக்களத்துல ஒன்று இருக்கு. இல்ல, தேர்தல் திணைக்களத்துல இருக்கிற யாப்பு தான் இங்க இருக்குது, நீதிமன்றத்துல இருக்கிறது தேர்தல் திணைக்களத்துல. ஆனா இப்ப சி வி கே சிவஞானம் சொல்றார் இல்ல இதுக்கு பிறகு, அதாவது மாவைசி நாகராஜா சமர்ப்பிச்சிருக்கிற யாப்புக்கு பிறகே கூட திருத்தங்கள் இருக்குது, அந்த திருத்தங்களை நான் போட்டு கொடுத்தேன்னா நான் இதுல சமர்ப்பிச்சிருக்கிற யாப்புல அதுகள் எல்லாம் இல்ல அப்படின்னு அவர் ஏதோ ஒரு விளக்கம் சொல்றார். அப்ப இப்ப இனி எந்த யாப்பு இருக்குது, அந்த நீதிமன்றத்துல எந்த யாப்பு ஏற்றுக்கொண்டு இவர்கள் அதன்படி திருப்ப தெரியல. அந்த பொதுக்குழு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில அது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு, அது மிக முக்கியமானதா இருக்கு. வழக்காளியினுடைய வழக்காளியால நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற யாப்புல பொதுக்குழுவினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை 186 இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 300 பேர் இந்த பொதுக்குழுவுல கலந்து ஜனவரி 21-27 பொதுக்குழு கூட்டத்துல வந்து கிட்டத்தட்ட 300 பேர் கலந்து கொண்டிருந்தார். அப்ப அப்படிப்பட்ட நிலையில இப்ப திருப்பி எல்லாமும் நடக்கிறது என்றது எந்த யாப்பின் அடிப்படையில அவர்கள் செய்ய போயினோம் என்ற ஒரு கேள்வி. இப்ப கடைசியா கையில வச்சுக்க ஒரு யாப்ப தேர்தல் திணைக்களத்துக்கு தேர்தல் திணைக்களத்துக்கு அனுப்பினாத்தான் அது இவியல் சமர்ப்பிச்சதோட மச் பண்ணு. அடுத்த முறை கேஸ் அதுக்குள்ள சட்ட சிக்கல்கள் இருக்குது. என்னன்னா இவர்கள் தாங்கள் அனுப்பிட்டோம், அவர்கள் அப்டேட் பண்ணலன்னா வழக்காளி தரப்பு சில நேரம் வெப்சைட்ல இருந்துதான் அதை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் சமர்ப்பிச்சிட்டோம், அதை அங்க போடல அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை சொல்லி மேபி அதெல்லாம் இந்த 31-ஆம் தேதிக்குள்ள அந்த குழப்பங்களுக்கு ஒரு பேசி முடிச்சுட்டு நம்ம என்றால் அடுத்த இந்த தவணையோட ஓரளவுக்கு அது ஒரு நீதிமன்றத்தில் அது ஒரு இடைக்காலமாக ஒரு சின்ன தீர்வுக்கு வரும் என்று நம்பலாம். ஆனால் அந்த தீர்ப்பை செயற்படுத்தி வழக்க முடிவு திருத்துறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. அதனுடைய அதிகாரத்தை ஸ்ரீதரன் இப்ப தன்னுடைய கைகளில் வச்சிருக்கேன் என்றது மிக முக்கியமான பலவீனம். அவருக்கான பலவீனமா தான் நிச்சயமா அது அவருக்கான பலவீனமா தான் பார்க்கப்படும். அதை தொடர்ந்து இப்ப இதுல உண்மையா இவர்கள் அந்த கட்சியை மறுகட்டமைப்பு செய்யறது வந்து
தேர்தல் காலம் என்றது ரெண்டு மிக பிரதானமான தேர்தல்கள் உண்டான்னு தெரியல. அப்ப இந்த காலத்துல இவர்கள் அதை தேர்தல் அரசியலை கொண்டு போயிடுமா, இல்லாட்டில் கட்சி உள்கட்சிக்கான அரசியல் முன்னெடுப்புகள் இல்லாட்டி செயற்பாடுகள்ல தங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவிடமா என்ற ஒரு பெரிய இது இருக்குது. அதே நேரம் இன்னொரு இவர்களுக்கு எதிரான இவர்கள் நினைக்கிறேன் டிஎன்ஏ இந்த மிக மிகவும் பிளவுபட்ட நிலையில கிட்டத்தட்ட தமிழரசு கட்சி தனியே டிஎன்ஏ என்ற பெயர்ல சந்திக்க போற முதலாவது தேர்தல். அப்ப அனபடியால இது ஒரு ஆரோக்கியமான முடிவாக பார்க்க முடியாதுதான். இருந்தாலும் என்ன நடக்க போகுது, தொடர்ச்சியாக தமிழரசு கட்சி தன்னை எப்படி தற்காத்து இப்ப உள்கட்சி குழப்பங்கள் என்றது ஒரு பக்கம் இருக்க, தேர்தல் அரசியல்ல மக்கள்கிட்ட போகணும், மக்களோட சேர்ந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது, அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை வாக்குகளை புதிய முறையில தக்க வச்சாதான், இல்லாட்டில் தஞ்சில அதுகளுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லாமல் அடிவழுகின்றோம்னு சொன்னா இப்ப இந்த இது தேவையில்லாம கட்சி என்றது ஒன்று எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு 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 குறிப்பிடத்தக்க வாக்குகளை உறுப்பினர்கள் பாராளுமன்றமோ இல்லை ஒரு உறுப்பினர்கள் உள்ளாட்சியா அந்த உறுப்பினர்களை தக்க வச்சிருந்தா தான் இந்த போட்டி அதெல்லாம் இருக்கு. ஒன்றுமே இல்லாத கட்சியில நாயிலிருந்து உண்டி கலர்ற மாதிரி கண்டு எல்லாரும் போயிடணும். இப்ப போட்டி ஆனால் பிடிச்சு வச்சு தலைவராக இருக்க வேண்டியதும் மாவட்டராக வந்துடும் திரு அதிகளவாதிகள் சொல்லி. அப்ப இதுகள் எல்லாம் ஒரு 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 மெஸ்அப்பான நிலையில எப்படி போகுதுன்றது நினைக்கிறேன் மக்கள் எதிர்பார்த்திருக்கிற நாங்களும் அவளோட எதிர்பார்த்திருக்கோம் எப்படி இந்த முன்னெடுப்புகள் போகுது என்று சொன்னா விரும்பியோ விரும்பாமலோ இன்றைக்கு இப்ப இந்த சிவில் சமூகம் இந்த பொது கட்டமைப்புகள் எல்லாம் கூட இவர்களுடைய முடிவு தொடர்பா ரெண்டு கிழமை எல்லாத்தையும் மாற போட்டு காத்திருக்கிற அளவுக்கு இவர்களோட முக்கியத்துவம் இருக்கு, தமிழக கட்சியின் முக்கியத்துவம் இருக்கு. பட் அப்படி ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு விஷயத்த இவர்கள் சரியான முறையில கட்டி காப்பாத்தி அவர்கள் கட்டி காப்பாத்த இதுவரைக்கும் என்ன நடந்ததோ அதை கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா விஷயம் என்னன்னா அந்த அந்த இடத்துல தலைமைத்துவம் வைக்கக்கூடிய ஒரு வகிபாகத்தை சிறிதரன் இழந்து போறார் என்றார். என்ன இப்ப இவருக்கு 2 வருஷம் தான் காலப்பகுதி, அதுவும் பழைய ஜாப்புக்கு போனா 1 வருஷத்துக்கு ஒரு நடக்கிறோம் அப்படி பார்த்தா 1 வருஷம் தான் அவருக்கு காலம். அவரு அடுத்த 5 வருஷத்துக்கு 5 தடவை தலைவரா வந்தா தான் அடுத்த தேர்தலை கட்சி தேர்தல் முடிகிறதுக்கு மாநிலசபை தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல், அதுக்கு பிறகுதான் இவர்களுடைய அவ்வளவும் அடுத்தடுத்த உண்மையில வருமாக இருந்தால் இன்னும் அதுக்கு இடையில இவர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி கட்சியின் தேர்தலையோ கட்சி பணிகளையோ பாக்குறதுக்கான வாய்ப்பு ஆளுநையும் இருக்க போறது இன்னும் அது தாமதமா. அப்ப இதை அவர் விட்டுட்டாருண்டா அதுக்கு பிறகு அவர் இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகுதான் திருப்பி இந்த எல்லா தேர்தலுக்குமான ஒரு அதை எதிர்கொள்றதுக்கான தலைமைத்துவ ஆளுமையை செலுத்துற வாய்ப்பை பெறுவார். இல்ல இல்ல உண்மையா அப்படி ஒரு தேர்தல் வந்தா தான் தொண்டர்களுக்கும் தலைவரின் தேவை இருக்கும். இல்ல இரண்டு சொன்னா அந்த சீட் எடுக்கிறதா ஆதரவு தளத்தை கட்சிக்குள்ள தன்னுடைய முக்கியத்துவத்தை ஆணித்தரமா நிறுத்துறதுக்கும் அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கும். அப்ப நீங்க இப்ப நீதிமன்றத்துல இருக்கிற ஜாப்பு படி என்ன நீங்க ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற தேர்தல்கள் எல்லாம் தெரிவு செய்யப்பட்டு 5 வருஷம் தொடர்ந்து தெரிவு செய்யப்பட்டாதான் முக்கியமான அப்படி அப்படி 5 வருஷம் தொடர்ச்சியா தெரிவு செய்யப்படுறதுக்குள்ள பெரிய சேஞ்சஸ் செய்யாவிட்டால் அது ஒரு சலிப்பு தட்ட பாக்கும் மக்களுக்கு. புதுசா ஒரு தலைவர் தெரிவு செய்ய வந்திருக்கேக்குல அவர் மீதான ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இயற்கையானது. 5 தடவை தொடர்ச்சியா தெரிவு செய்யறது அதெல்லாம் வாய்ப்பு இருக்குமான்றது இருந்தாலும் கூட சொல்றேன், இருந்தாலும் கூட அப்படியான ஒரு சிக்கல். அதெல்லாம் நான் முதலே ஒரு கேள்வி என்ன நீதிமன்றம் ஒரு கால எல்லைய குறிப்பிட்டு அதுக்கான வாய்ப்புகள் குறிப்பிடலாம். ஒருவேளை வழக்காளி அந்த மாதிரி நிவாரணங்களுக்கு நீதிமன்றம் குறிப்பிடக்கூடியதா இருக்கலாம். என்றாலும் திரும்ப என்ன செய்யணும்னா பூசி மொழிக்கு தான் இதெல்லாம் செய்யணும், திரும்ப இன்டர்னல் கேஸ் போடலாம். இல்ல பூசி மொழி செய்தா செய்தா ரொம்ப ஃபாலோ பண்ண அவரே கூட போடுவார். ஆமா